கனகல்லு நெகிழ்ந்துருகு தஞ்சத்தருஷண்முகனுக்கியல் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவோம். ஜெய் திருக்கைலாய புதிய முனிவரம்பரை ஜெய் புண்ணிய பதிர்க்கும் சற்குரு மகாதேவதைகளுக்கு ஜெய் புண்ணிய பதிர்க்கும் முதலோக தேவதைகளே. ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உண்டேலன உறங்க வைத்தால் உறங்குகின்றேன். இச்சிறியனால அனுகிரகத்துக்காக வேண்டான். அப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன பண்ணார், இந்த தேவி வருகின்றால் சுயம்பரம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த அம்மாவை பார்த்து இப்படி அழகா இருக்காங்களே, அப்படி இருக்காங்களே, இவ்வளவு விசேஷமா இருக்காங்களேன்னு சொன்னா. அப்போ இந்த அம்மா கிருஷ்ணன் கிட்ட வரும்போது சொன்ன, அம்மா சுவேதனும் அகத்தியரும் கொடுத்த மாலை வைத்திருக்கிறாயே, அதை நீ ஏன் அணியவில்லை என்று சொன்னார். இதை சொன்னவர் தான் கண்ணன் என்று புரிந்து கொண்டார். நாராயணமூர்த்தியே தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருக்க முடியும், வேற யாருன்னு தெரியாது சொல்லி அவர் கழுத்துல மாலை இட்டார். பாருங்க எப்படி தெரிஞ்சு வைக்கிறார். இவங்க மனசுல நினைச்சு ரகசியமா வச்சிருக்க சொல்லணும், இந்த காலத்துல நடக்குமா? அது போல விஜயலட்சுமி என்ற தேவியை மணந்தார் கிருஷ்ணபரமா. அதற்கடுத்து ஏழாவதாக காளிந்தி என்ற ஒரு மகா உத்தமி, அவதான் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி பயங்கரமா தபஸ் தெரியும். என்ன தபஸ்ன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நல்ல கணவனை அடைவதற்கு சில தபஸ்களை எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியும். அந்த தபஸ்களில் வந்து நிறைய முறைகள் உண்டு, ஒன்னு ரெண்டு மாத்திரம் சொல்லணும். சிறந்த கணவனை அடைய வேண்டும் என்றால், மாருடன் தான் சேர்த்த காலையில் மகிழ்ந்தெடுத்த காலம், ஊருடன் நீ வந்து ஆக்கலுற்றால். இந்த கிருஷ்ண ஜெயந்தின்னு ஒண்ணு வரும், ஜெயந்தின் கும்பிடுறா உண்டு, திதி கும்பிடுறா உண்டு, அஷ்டமி கும்பிடுறா உண்டு. நட்சத்திரத்தை கும்பிடுறது ஜெயந்தி, திதியை கும்பிடுறது அஷ்டமி. அதனால கோகுல அஷ்டமின்னு சொல்றது உண்டு, கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றது. அது போல இந்த மாதிரி இந்த ஜெயந்தி என்ற ஒரு விசேஷம் வரும் ரோகிணி நட்சத்திரம், அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் முறையாக தான தர்மங்களை செய்யும் கன்னிகள், அவர்கள் கையாலே செய்ய. அதை தான் இந்த ஜெயம் தரும் ஜெயந்தியில் எழுதியிருக்கான். என்ன செய்யணும், அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் விடாம செய்து வந்தாங்கன்னா நல்ல கணவராய் கடவுள் அளிப்பான்னு சொல்றாங்க. இதே போல இந்த மகாலட்சுமியா இருந்த காலந்தி பலவித தபசுகளை செய்கின்றார். அவ்வாறு அனைத்து தபசுகளையும் செய்தபோது ஒரு நாள் தபசு செய்து கொண்டிருக்கும் போது தான் கண் முன்னால ஒரு பறவை வந்து உண்டு. அந்த பறவை ரொம்ப துடிக்கிறது, யாரோ அடிச்சுட்டான், வேடம் அடிச்சுட்டான். உடனே இவன் என்ன பண்ணா, தபசுக்கு என்ன நல்லா தபசை விட்டு மூவ் பண்ண மாட்டேன், நீ எக்கடி கேட்டா போன்னு சொல்லல. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல உட்காந்து பூஜை பண்ணிட்டே இருப்போம். குழந்தை வந்து ஏதாவது அப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இத வந்துடுறேன்னு சொல்லு, சொல்லிட்டு ஓதாமல் ஒரு நாள் இருக்கு வேண்டாம் படி. அப்புறம் இதா சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம காதல உங்களுக்கு ஓய்வு டெஸ்ட் பண்ணுவான், ரெடி சமையல் இன்னொரு கண்ணு கொடுத்துருவோம், இவர் காதல இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பூஜையா பண்ணுவாரு. என்னங்க ஆயிட்டங்களா, எப்ப பண்ணா ரெடி ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. காதல் சொயின்னு கடையில உண்டா, அது தோசையா போண்டாவா பக்கோடாவான்னு தெரியாமே பூஜை பண்ண, அதோட வைப்பா இருக்கணும் பக்கோடா போடுறேன்னு சொல்லிட்டு பண்ணல, அவர் பூஜையா தெரிஞ்சுவார் பக்கோடா ரெடி. அந்த மாதிரி ஆயிட்டு கழியுகம். அதனால வந்து நிறைய வந்து நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகி ஆகி ஆகிதான் படிக்கிறோம். சாமி சாத்திரம் சொல்றோம், இது இருக்கட்டும், நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், சாமிட்டு சொல்லிட்டு போவேன், சாதி இருக்கட்டும், இதுதான் வேலையை பாக்குற. அங்க என்ன வேலை ஒண்ணு இல்ல, ஏன்னா போஸ்ட்மேன் வந்தானா என்ன கடை கடைசாச்சு வாங்கி பச்சுட்டு இருப்பாரு. போஸ்ட்மேன் பார்த்து போறா யாரா எடுத்து வைக்கிறாங்க, அப்புறம் அதை எடுத்து வச்சு அதெல்லாம் பார்த்து அதை பத்தி போனா டிஸ்கஸ் பண்ணிட்டு பூஜையை விட்டுட்டேன், டைம் ஆகிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம், காம்பன்சேஷன் பூஜையும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிதான் டெவலப் ஆனா இதுக்கு காரணம் பகவான் என்ன பண்ணுவோம் கேட்டா, பூஜை பண்ண தப்பத்தாவே பண்ணும்,
ஆனா தான் பிளான் பண்ணி பூஜை பண்றத விட தேவையாய் மாற்றி விடுன்னு சொன்னாங்க. தெரியும், திருப்பணியா மாத்தினேன். வீட்டுல உட்காந்து நிச்சயமா பூஜை பண்ண மாட்டேன், பூஜை பண்ற பண்றேன்னு சொல்லிதான் இருப்பேன் ஒழிய நிச்சயமா அரைகுறையமா தான் பண்ண. அதுக்கு பதிலா ஒரு கோயில போய் அலம்பி விடு, கோயில பூஜை பண்ண பலன். சரி, ஒரு கோயில் இருக்கு குப்பையை எடுத்து கிளீன் பண்ணி கொடுத்துரு. சரி, ஒரு கோவில் இருக்கு ஒரு வழக்க தொலைக்கு கொடு, பூஜை பண்ண பலன் வரும். கோவில் இருந்த ஒற்றை இருந்தா ஒற்றையை அடிச்சு விடு, பூஜை பண்ண பலன் வரும். கோவில் அபிஷேகத்துக்கு ஜலம் இல்லைன்னா அபிஷேகத்துக்கு ஜலம் கொண்டு போய் விடு, பூஜை பண்ண பலன் வந்துடும். இந்த மாதிரிதான் பூஜைகள் கலியுகத்துல செய்யணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. உட்காந்து பூஜை பண்ணா நிச்சயமா நீ ஒன்பதாவது பண்ணா கூட ஒண்ணு கூட ஒழுங்கா சோத்திரம் படிக்க மாட்டேன்னு எழுதி வச்சுக்கலாம். அதுபோல சில பேர் வரப்படுத்திப்பாங்க, நடந்துக்கினே படிப்பான், பேண்ட் போட்டுக்கினே சோத்திரம் செய்யும். சோத்திரம் சொல்லு வானான்னு சொல்ல, ஆனா படிவேட்டு சோத்திரத்தை பேண்ட் போடும் சொல்லணும்னு அவசியம். அது போல அதனாலதான் என்ன சொன்னாங்க, கோவில் திருப்பணி அவள் விசேஷம் சொன்ன அந்த மாதிரி பூஜை. அது போல ஜெகன் மாதாவாகிய காலிந்தி மகாலட்சுமி இருக்கின்ற தேவி பூஜை கொண்டு எதிர்க்க ஒரு தாரை வந்து ஓந்து அந்த மாதிரி உணர்ந்த பறவையை வேடம் ஒருத்த அடிச்சு விட்டான். அப்போ அந்த பறவை எடுத்து அது கொடுத்து அந்த சுசுருஷ் எல்லாம் செய்யறான். ஆனா தபத்தை விட்டுதான் இது எல்லாத்தையும் செய்து அந்த பறவைக்கு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த பறவைக்கு ஃபீட் பண்ணும். ஃபீட் பண்ணி பக்கத்திலேயே உட்காந்துருக்கா, அதை விட்டுட்டு போய் செய்யும் பூஜை ஆரம்பிக்கல தனது ஆரம்பிக்கல. இந்த மாதிரி ஜெகன் மாதா அப்படியே உட்காந்துருக்குனால அந்த பறவை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இவரை பார்க்கறது கொஞ்சம் உயிர் போற மாதிரி காட்டுது. உடனே திரும்பி அதை என்ன பண்றது கொஞ்சம் தொட்டு தொட்டு விடலாம். இந்த மாதிரி உயிர் போயிடுமோ போகாத, உயிர் போயிடுமோ போக, அதுவும் போகவும் இல்லை போக மாட்டாங்க. இந்த மாதிரி இழுபறியே இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணா, இந்த மாதிரியே பல நாள்களாய் தொடர்ந்து பல வருஷமா செய்த தபத்தை நிறுத்தி இந்த பறவைக்காக தான் நேரத்தை தருது. அவ்வாறு செலவழிச்சதுனால கடைசியில் அந்த பறவை அது எழுந்து கடவுளாக அதுக்கு நல்ல உடம்பு பலம் உண்டு. வந்தவன என்ன பண்ணுச்சு, போகும்ட்டு போயிடுச்சு. நீ யோசிச்சா என்னடா இந்த பறவை நம்மளோட இருக்கும் நினைச்சது பறந்து போயிடுச்சு. அந்த மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் ஊட்டி ஊட்டி வளர்த்து காத்து காத்து வளர்த்து பார்த்து பார்த்து வளர்க்கிறோமோ சமத்தா வளரு. தோளுக்கு மிஞ்சினவன் அப்பா என்ன தோழன் ஞாபகம் வச்சுக்கோன்னு. சரி இல்லடா நீ தோழன் சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ண, தேவையில்லாதவெல்லாம் இறங்காது, இந்த பர்சனல் மேட்டர் இறங்காதுன்னு. இவருக்கு பர்சனல் மேட்டர் வந்து அதுக்குள்ள அப்ப நினைவுதான் ராஜிநாதன் அந்த பத்த தலைப்புனது அடி சக்கு பொடியா தொண்டை காட்டு நேரத்துல தொண்டை அமைக்கின்றா என்ன பர்சனல் மேட்டர்னு சொல்லுவியா நீ? உங்க குடும்பம் விட்டு வளர்த்ததுனால நீ இந்த வேலை செய்ய நீ. அதனால எந்த காரணத்தை கொண்டு தகப்பனை பார்த்து அப்பா நீ எங்க பத்தம் மட்டும் இன்டர்வியூ பண்ணாங்க எந்த சிறுவர்களும் சொல்லாது. ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவங்க மாத்திரம் உங்களை வளர்த்தாம இருந்தா இன்னைக்கு நீங்க நாலு காசு சம்பாதிக்க முடியுமான்னு யோசிச்சுப்பாரு. அதனாலதான் நாலு காசு சம்பாதிச்சா அப்பா அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசாவது கொடுக்கணும், கொஞ்சம் காசாது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லலப்பா. அதனால தாய் தாப்பனாலிட்ட சில காணிக்கையை கொடுக்கணும்னு சட்டம் எழுதி வச்சிருக்கு. இல்ல அப்படின்னா சாபம் உண்டு, சாபத்துக்கு சொல்ல விரும்புறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் தகப்பனார் பின்ன தகப்பனா என்னுடைய பர்சனல் விருப்பத்தை ஈடுபடுறாரு உள்ளவாறு வேணான்றாரு நான் எப்படி ஒத்துவிட முடியும்னு சொல்லுவான். அன்பா அப்பா கிட்ட சொல்லி அழகா உன் காரியத்தை சாதிக்க போற அதான் அழகு. அதனால மறைச்சுடா. அது போல எம்பெருமான் திருவருளா இந்த காலந்தியுடைய வளத்தை பற்றி பறந்து அதை நினைச்சு ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சுட்டா ஜெகன்மாதா. தெய்வங்களே இந்த மாதிரி ஏமாந்துடும். ஆனால் அந்த பட்சியை நினைச்சு நினைச்சு என்ன பண்ணா தப்பசல் இருக்கும்போது இந்த பட்சி நினைவோட தப்பு, இந்த பட்சி நினைவோட தப்பசல் இருக்கிறதுனால அந்த பட்சிக்கு மகா சித்தி. அதனாலதான் பூஜை பண்ணும்போது யார் இந்த கண்ணுனால தெரிகிறார்களோ அவர்களுக்கு உங்க பூஜா போல போய்விடும். ஆனால் நீங்க என்னென்ன நினைச்சு தெரியும், இப்ப உங்க மனசை தொட்டு பாருங்க தெரியும். கண்ணை முன்னா தேவையானாலும் வந்து நிப்பாங்க, அஸ்தோத்திரம் படிப்பீங்க, அவங்களுக்கு பூஜை பண்ணியும் கூட அவன் ஜாலியா சித்தின் இருப்பான், நல்லா இருப்பான். நான் பூஜை பண்றேன் அவன் சிலைக்கு மாதிரான்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. அதனாலதான் நினைவில் யார் வருகிறார்களோ அவர்களால் புண்ணியம் போகும். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் சங்கல்பம் வச்சான், இன்னத்துக்கு சங்கல்பம் வச்சா இதுக்குதான். என்ன திங்க் பண்ணுவோம், வேற யாரும் திங்க் பண்ணினே பூஜை பண்ணுவான் அவங்களுக்கு. அது போல எம்பெருமான் திருவிழா இந்த காலஞ்சி தான் வந்து உட்காந்து நினைவு போது கடங்கான மனு வரும், இது 2000 ரூபாய் பாக்கி மதம் சொல்லிட்டே இருப்பான். அவன் நான் உடனே கதவன் தட்டுவான், மந்திரம் செய்து வர வச்சியா, பூஜை பண்ணி வாடான்றான். அப்ப ஏன் வரமாட்டான் யோசிச்சு பாரு. அதுக்கடுத்து பூஜை கண்ணை மூடுவான், அழகா யாருக்கா கொடுக்க வேண்டிய வருமானம் வர வேண்டிய ஞாபகம் வரும்.
சரி பூஜை பண்ணுவோம். அவன் வரணும், ஏன்னா இவன் போய் கேட்கணும், கேட்கும் போது இப்பதான் கொடுத்த நாளை கொடுக்குற போய் வரணும். நாளை என்றால் அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியும். அது போல எம்பெருமான் திருவள்ளால் பூஜை பண்ணும் போது மனதில் நினைத்த காதலி எண்ணங்களோ காதலன் எண்ணங்கள், சூடு கொடுத்த தேவர்கள் எண்ணங்களோ தேவையற்ற எண்ணங்கள், போது மந்திரத்தில் மறந்து விடுங்கள், ஈசன் அருளா தாய் தந்தையை எண்ணி வணங்குங்கள். அதனால்தான் பூஜை பண்ணும்போது அம்மா அப்பா நினைச்சோம். அதுல இருந்து பிதர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் யாரா பாட்டிங்க இருக்கலாம், வளர்த்தவங்க இருக்கலாம், உங்களுக்கு அனைத்து போஷாப்புகள் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்களா, உங்களுடைய நன்மைக்காக பாடுபட்டவங்களா இருக்கலாம், அவங்களுக்காக பூஜை பண்ணுங்க, இறைவன் அதை பார்த்துட்டு. அதுபோல உங்க காலையிலே அந்த பட்சியை நினைச்சு பூஜை பண்ணா அந்த பட்சிக்கு நிறைய சித்தி வந்து, இந்த சித்தி வந்த பட்சி என்ன பண்ணுச்சு, நேரா வந்து கிருஷ்ணகிட்ட வந்து கிருஷ்ண பரமாத்மா சந்தா உட்கார்ந்து இருக்கார். உட்காரும்போது இந்த பட்சி நேரா உள்ள வரும், உள்ள வந்து இந்த பட்சி ஏன் வந்ததுன்னு இவர் யோசிக்கும் போது அது பட்சியே வாய திறந்து சொல்லும், கிருஷ்ணா மகா உத்தினி ஒருத்தர் இருக்க, ரொம்ப நாளா தப்பு செய்திருக்க, என் உயிரை காப்பாற்றியவள் அவர், ஆகவே அவளை நீ மணக்க வேண்டும்ன்றது என்னுடைய விருப்பம். கிருஷ்ணன் பார்த்தான், அப்படியா, அந்த பட்சிக்காக இந்த காலந்தியை மணந்தான், அவள்தான் மகாலட்சுமி. அந்த பட்சி யாருன்னா அந்த கதை பெருசா போகும். அடுத்து எட்டாவது தேவி அஷ்டலட்சுமி, லட்சணா என்று பெயர், இவ வீரலட்சுமி, இவளைய தைரிய லட்சுமின்னு சொல்றது உண்டு. ஆத்துல என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, விளக்கேத்துறது என்ன பண்ணுவோம், பின்கதவு திறந்திருக்கும், முன்னால விளக்கேற்றுவோம், முன்னால விளக்கேற்றும் போது பின்கதவு திறந்தா வரலட்சுமி பின்வழியா போயிடுவாளாம், அதான் பின்கதவை சாக்கிடு, அதுக்கப்புறம் முன்னால விளக்கேற்றுன்னு சொன்னான். எத்தனை பேர் தெரியுங்க யோசிச்சுப்பாரு, சில பேருக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது, ஏன்னா கொல்லப்புறமே கிடையாது, அதனால கவலை இருக்கிறாங்க. அது போல எம்பெருமான் திருவருளா இந்த லட்சணாட்ட போது சாணக்கியம் சொன்னாரா, தேவி பிரசன்னமாகி பேசும்போது உனக்கு என்ன வேணும்னா, உனக்கு எல்லாவித ராஜதந்திரங்களும் கொடுத்து தந்திரகுப்த பிரமல்லா வாரியம் பண்ணி எல்லா அக்கிரமும் பண்ணிட்டேன், உன்னை விட்டு எல்லா ஒதுங்கின்ற நாள் வந்துட்டு என்ன பண்றது. அப்போ அவர் சொன்னாலும் ஒருத்திய மாத்திரம் என்கிட்ட வச்சுட்டு மற்றவாள் நீ வேணா எடுத்துடுவோம். சரி யாருன்னு கேட்கறனா, தைரிய லட்சுமி மாத்திரம் என்கிட்ட கொடுத்து மற்றவெல்லாம் எடுத்துடுவோம், எல்லா லட்சுமியும் எடுத்துட்டு போயிட்டாரா, இவருக்கு தைரிய லட்சுமி உள்ள இருந்தா போன லட்சுமிகள்லாம் ஒருத்தர் கூட நிம்மதியா வேலை செய்ய முடியும். தைரிய லட்சுமி இருக்கிற வரைக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி, என்ன தைரியம் இருந்தா விடாம இருந்தவங்க தான். இன்னைக்கு பெரிய பெரிசார் ஓட்டல கட்டுறாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனியை வச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க இருக்கும், கடந்தவங்களுக்குதான் தெரியும். அந்த கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் தைரிய லட்சுமி இருக்கான்னு அர்த்தம். அவங்க தைரிய லட்சுமி இருக்கிறதுனால அந்த தைரிய லட்சுமி அனுகிரகத்தால் அவங்க எதையும் சாதிக்க முடியும். அதனாலதான் கடவுளை முதல்ல வேண்டும் போது லட்சுமியை வேண்டுவது, அம்மா எனக்கு செல்வம் வேணும் வேண்டதுக்கு முன்னால் அம்மா எனக்கு தைரிய லட்சுமி கொடுன்னு வேண்டும். தைரிய லட்சுமி வந்துட்டானா எல்லா லட்சுமியும் வந்துருவாங்க. அதுபோல் இந்த லட்சணா என்ற தேவியை மந்திர நாட்டு அரசு குருசேனன் என்பவன் சுயவரம் ஏற்பாடு செய்தான். இந்த மாதிரி சுயம்பரம் ஏற்பாடு செய்த போது அந்த சுயம்பரத்துள் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரௌபதிக்கு எப்படி அவங்க ராஜா துருவ ராஜா என்ன பண்ணாரு, அற்புதமா சக்கரம் வச்சு மீன் வச்சு அது கீழே இருக்க ஒரு தண்ணீரை பார்த்து அந்த தண்ணீர்லிருந்து பார்த்து அதை அடிக்கணும் அந்த மாதிரி. ஆனா அதே விட இது பன்மடங்கு கடினமாக, இந்த இலக்கானது தண்ணீரை கூட தெரியாது, தண்ணீரை கூட தெரியாத இலக்கை அடிக்க வேண்டும். இதுக்கு அர்ஜுன முதல்ல வந்துருக்க இந்த சுயம்பரம், அது போல எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாம் கிட்ட போனாங்க, இலக்கே இல்லாம எப்படி இலக்கை அடிக்கிறது, ஆனா சுத்திட்டு இருக்குது அந்த சக்கரம் கரெக்டா அடி, ஒரு குழு கொடுக்க மாட்டேன்னு எல்லாரும் கேட்கற மாதிரி குழுவே கிடையாதுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க, இந்த சக்கரம் அமைக்கிறதுக்கு முன்ன இந்த சக்கரம் என்னன்னு கேட்டதுன்னா, கிருஷ்ண பரமாத்மாவ சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா யசோதா நதிக்கு அசிந்து போய் அங்க ஒரு சின்ன ஒரு தடுப்பை போட்டு அவன் தடுப்பை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணி ஜலம் எடுத்து போறான். அப்போ அவங்க போயிருந்த ஒரு வண்டியில சக்கரம் ஒன்று, அந்த சக்கரத்தில் ஒருவன் உள்ள போகணும்னா ஒரு ஆசை, சகடாசு கோவில் தர்சனம் பண்றதுக்காக அப்பாடி பண்ணும்போது மூழ்கிட்ட அந்த அம்மாவுக்கு
இன்னமும் தொங்கு எல்லாம் தங்கம் தங்கம் வெள்ளி எல்லாம் கலந்து இந்த காலத்தை சாந்துவோம். அந்த அம்மாவும் அப்படிதான் இருப்போம். அந்த மாதிரி போன போது இது என்ன பண்ணாங்க, இந்த அம்மா ரொம்ப பாஷை தெரியாம கஷ்டமாச்சம்மா கோயில வந்து அழுதுருக்கா. அவர் பாஜியம் தெரியாது, அவ என்ன பாஷா. அப்போ அடியனும் என் குருநாதரும் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாரு நாங்க அப்பதான் காஞ்சிபுரத்துல உட்கார்ந்துருக்கோம், ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். அப்ப குரு சொன்னாரு, என்னடா இது இந்த இடத்துல உட்காந்து அழுதுருக்கா, நம்ம போய் ஏதாவது சேவை செய்வோம் சராயம் பண்ணுவோம். சரிதான் நடந்து வந்துருக்கோம். ஏகாம்பரத்தர் கோயிலுக்கு வந்தோம், கொஞ்சம் நெல்லு அப்படின்னா நம்ம எஜமானரை போய் பாத்துக்குவாரு. ஏகாம்பரேஸ்வரர் அவர் எஜமானர்னு சொல்லுவாரு எங்க குருநாள். நம்ம எஜமானரை போய் பாத்துட்டு வர சாமி நானும் வரேன். சோம்பேறி நீ எப்பவுமே இதே பண்ணிட்டு இருக்கு, சரி வாங்க இல்ல வரக்கூடாதுப்பா அப்படின்னாரு. சரி இல்ல சாமி நான் வரேங்க, சரி வா காய்ச்சின்னு போறேன். அப்போ போகும்போது அந்த மகாகாலேஸ்வர தரிசனம் பண்ற பக்கத்துக்கு என்ட்ரஸ் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு பழைய காலேஸ்வரர் பிரமாதமா இருப்பான். அவர் பக்கத்துல ரெண்டு பேரு நம்ம ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போற மாதிரி கருப்பு சட்டை கருப்பு வச்சு போட்டுருந்தோம். புரிஞ்சுப்பா ரெண்டு பேர் உட்காந்து சுவாரஸ்யமா பேசிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா பேசுறாங்க. எங்க குரு ஐயா என்ன பண்ணாரு, இப்படி போய் சுவாமி தரிசனம் பண்ற மாதிரி சுத்தி திருப்பி போய் சுத்தி இப்படியே வந்த. சரிங்க சரி நம்மளும் சுத்தலாம். நானும் பின்னால போனேன். ரெண்டு சுத்து சுத்தினார், மூணு சுத்து சுத்தினார், நாலு சுத்து சுத்தினா சுத்தினே இருக்கிறாரு. இன்னும் இவர் சும்மா சுத்துறாரு, இவர் அதிகமா சுத்த மாட்டாரு, சுத்துறாருன்னா இதை விஷயம் இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ண. நானும் சுற்றிருப்பாப்ப சின்ன பையன் அரட்டா என்ன வேற ரொம்ப சுற்றிருப்பா பின்னால பண்ணு. இப்ப என்னால ஓடி இருக்க முடியாது, ஆனா இப்பதான் நடக்கதான் முடியும். அது போது சுற்றிருப்பா ஓடன. அவர் சுத்தி சுத்தி வந்தா இந்த ரெண்டு பேரும் உட்காந்து சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கா, ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கா. ஆனா இவங்க மாதிரி ஒரு கண்ணு பார்த்துட்டு சுத்துற வேற எதையும் கவனிக்க மாட்டேங்கிறேன். சரி இவங்க ரெண்டு பேரும் மாதிரி ஒரு நோட் பண்ண சுத்தாரு சேடி மாதிரி என்ன சமைச்சேன்னு சொல். ரொம்ப நேரம் சுத்திட்டு ரொம்ப இழப்பாடுறாங்க, அவங்க கலந்து போயிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கல் வே அப்படி இல்லை. காம பகுந்தினாப்பான உட்காந்து கையை காலாச்சு அவங்க பக்கத்துல தூண்ல இருக்காங்க. அவர் உட்காந்து நாஞ்சுமா இருப்பேன், நான் போய் உட்காந்து அவரை காலை பூச்சி விடுறாங்க போய் உட்காந்து அதான் தூக்கி இல்ல பண்ணி படம் சுத்தி வளர்ந்தாரு. இந்த சுத்துவான்னு சொல்ல போற அவங்க பயத்துல அப்படி நேரம் கால் நீட்டு நேரம் கொஞ்சம் காலை பிடிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் சுவாரஸ்யம் இவங்களுக்கு முதுகு பின்னால் நாங்க இருக்கோம். இந்த ரெண்டு பேரும் சுவாரஸ்யமா பேசுற நம்ம புத்தி தான் ஒத்தி கேக்குற புத்திய ஆதி வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் கேக்குறதுக்குமே சாதி வச்சு வேண்டாம். நம்மளுடைய இன்பான் கேரக்டர் நான் சொல்ல அகித்திய சொல்றேன். எங்கதி நீ சென்றாலும் அப்பா அவரவர் என்ன வினைகளை பேசுகின்றார் என்று எண்ணிடாம தன்னை பற்றி பேசுகிறாரா என்று கேட்க அடுந்து நான் ஒதுங்கி இருக்கேன். யார் எது பேசுறா என்ன பண்ணுவாங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைச்சுப்பாங்க. இது இன்பவான் கேரக்டர் எல்லாருமே இருக்கு. பஸ்ல எவனா ஒருத்தன் பேசுறான் அப்படி நின்று பாரு, நம்மள பத்தி சொல்றாங்க. அவன் எவனோ ஒருத்தன் பத்தி பேசணும், அவர் சத்திய பாருன்னு எல்லாரும் அவங்க சத்திய பார்க்கணும். அவன் யாரோ சத்திய பார்த்து சொல்லியிருப்பான். நீங்க பஸ்ல அத்தனை சத்திய பாரு ஏன் ஒரு பேக பாருன்னு ஒருத்தன் அடிய நேரும் போது ஒரு அம்மா நிசி அம்மா பெரம்பூர்ல யார் நாங்க பாவம். அந்த பேக் ரொம்ப நல்லா இருக்கு, தாயோட பேக் இருக்கு, ஒரு தனி ஷைனிங்கா இருக்குது. அதை எடுத்து யார் நாங்க பேக பாருங்க ஆதாரம் இருக்கிறவங்க பேக எடுத்து பாத்துக்கலாம். அப்பதான் நினைச்சேன் மக்கள் அவங்களை பற்றாம பேக சொல்லலாம் நினைச்சுக்கிறான். அது போல இந்த அம்மா என்ன இங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தோம். எனக்கு அது அவளுக்கு என்ன பேசணும்னு நான் திங்க் பண்ணல, இவருக்காது வச்சுட்டாங்க. உட்காந்து காலம் நீட்டுற மாதிரி போறா மாதிரி முன்னாள் ஆடுற மாதிரி வயசாக ரொம்ப வலிக்கிறீங்களா இருக்கிற மாதிரி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் காரணம் இதெல்லாம் சரி சரி காரணம் இருந்த போது அப்ப ஒரு கையை வச்சேன், கையெல்லாம் கொஞ்சம் அமுக்குதான்னு சொல்லி இப்ப கையை வச்சிருந்தேன். சரி இந்த கையை பிடிச்சிருந்தோம் நல்லா ரொம்ப கெட்டியா நிக்கிறேன், நல்லா பஸ்ட் கிளாஸ் அவங்க பேசுறது அப்ப அவங்க சொல்றாங்க. இங்க வந்த வேலை இன்னும் முடியலையே ஏன் முடியல. இந்த கோவில்ல ஒரு ஆள் இருக்கான், அவனை கூட்டிட்டு போனவங்க வந்தேன். கூட்டிட்டு போக முடியாது, நான் நினைச்சேன் கல்யாணத்துக்கு குருகுல கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ பக்கத்துல இருக்கேன் சொல்றான், ஏண்டா அந்த வடகிட்டிக்காரன் உள்ள அவங்க நம்ம அந்த மாதிரி இனி அமைக்க வேண்டிதான் இந்த குளத்துல ஸ்நானம் பண்ண போவானே. அது வரைக்கும் எனக்கு தெரியல என்னமோ நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் டூப்ளிகேட் சார்ட் மாஸ்டர்ஸ்
ஏன்னா யமலோகப்பட்டின தாழ்ந்தவனு நல்ல நம்மள மாதிரியே இருக்கான். வித்தியாசமே இல்லை, கடவுள் அல்ல, ஒரு சின்ன வித்தியாசம் கூட கிடையாது. நல்லா நம்மள மாதிரி அழகா சட்டை போட்டு ஜிப்பா போட்டுக்கான், கருப்பு ஜிப்பா, அவ்வளவுதான் வித்தியாசம். கருப்பு வெட்டியது இந்த மாதிரி இருக்கிறோம், அழகா கிளீனா சொல்றான். ஆனா அந்த வடஞ்சிக்காரன் தண்ணி இல்லாமக்கணும், அந்த மாதிரி இந்த குருகில போய் குளிக்க போவோம் அமைஞ்சிருக்கான். ராஜா காமா கைய காட்டு காமா இருக்கு. இவர்கள் விதியை முடிக்கின்றவர். விதிய எப்படி அந்த வடதிகாரம் விதியை முடிச்சவன் சரி ராஜாவே அப்படின்னு இவனுங்களை வந்து இவன் இவங்கதான் எம்எல்ஏ தாளுன்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன்ல, அதுக்கப்புறம் கோடி தர பாத்துட்டேன். அதனால முதல் தர பார்க்கும்போது ராஜாரே இவனுக்கு ஜம தர்ம ஆளுன்னு ரெண்டு பேரும் காணப்படாது. அந்த இடத்துல மறந்துட்டேன், இது அனுபவத்துல பார்த்தோம். அது போல எம்பெருமான் திருவருளா இந்த இலக்கை கண்ணுக்கு தெரியாமல் எப்படி அடிக்கணும்ன்றதுக்கு வந்து விஷயங்கள் சொல்ற உண்டு. அதை இந்த கண்ணன் எப்படி தெரிந்து கொண்டான்றதற்கு இது ஒரு சம்பவமா சொன்னேன். அது போல முடிக்கின்றவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சு ஒரு காரியத்தை செய்யறாங்க. அது போல ஈசன் திருவருளால் இந்த வீரலட்சுமியுடைய அனுகிரகத்தை சொல்வதற்காக இந்த வீரசேனன் சுயவரம் வச்சு சக்கரத்தை வச்சான். அப்ப எப்படி இவர்கள் தண்ணீர்ல மூழ்கி ஒருத்தனை சாவடிக்கும் பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த கண்ணனை அழிக்க வேண்டும் என்று அந்த சக்கரத்துல அந்த சூரம் போனோம். இது பாசிபிள்றாங்க, அது பாசி. ஏனென்றால் அவர் ஒரு உயிரை எடுப்பதற்காக எந்த கருவிதரங்கள் கிடைச்சாலும் அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷம் ஆக்சிடென்டா பண்ணார் ஒரு டிரைவர் இருந்தார். அவ்வளோ ஓட்டுவார் வண்டி, ரொம்ப கட்டிக்கார். அவருக்கு ரிவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. அவர் நல்லா ஸ்டெடியா ஓட்டுறாரு, தூங்கலாம் மாட்டார், கரெக்டா தூங்க வேண்டியது. நைட் டிராவல் எல்லாம் ஓட்ட மாட்டார். 7:30 வண்டி ஓட்டுறாரு ஒரு இடத்துல லாரி, ஸ்டெடியா ஓட்டுறாரு, நல்லா கண்ணு கண்ணு கிளீனா தெரிஞ்சு. அவர் லைட் அடிக்கிற தூரத்துல இருந்து ஒரு 40-50 அடிக்கு இவர் 6 நடமாட்டமே கிடையாது. இப்ப ஓவர்டேக் பண்றான் பாருங்க, எதிரில வண்டி வரும்போதே ஓவர்டேக் சைட் வந்து தூங்கு போவோம். நான் சொல்ல அகைச்சிருக்கேன், கலியில எங்கன்னா ஒருவனை வென்று செல்லலாம் என்று எண்ணிட மாட்டார். செல்லும் முன்னே முன்னே வருவான். அங்கு அப்ப வளையம் பாம்பு போல வெளிந்து போவான். இடி நன்றா இருந்தா சாக மாட்டான். கட்டடி என்ன கட்டு மாட்டீங்க, யார் கட்டி அடிக்கிறது? வீட்டுல வருவான் கட்டி அடிக்கிறது. அது போல யோசிக்க அமையுங்கன்னா இது ரொம்ப ஸ்டெடி டிரைவர், 30 லட்சமா ஒரு சின்ன கேபிள போடுறது அவர் வண்டி மேல. அவர் எவியஸ்ட் ஏரியா தான் ஓட்டிருக்கிறார், வண்டி ஓட்டிருக்கிறார். அங்கதான் கீரல் போடுறதுக்கு ஸ்பெஷல் இடம். அந்த இடத்துல பிரமாதமா வண்டி ஓட்டிக்கிறார். ரிவர்ஸ்லயே வந்து தூண்டுகிறார், ரொம்ப தூரம் வண்டி அந்த மாதிரி எல்லாம் வந்தது. கிளீனா ஓட்டுறாரு. ஒரு கொஞ்சம் தூரத்துல போகும்போது கண்ணு உள்ள எவ்வளவு ஒண்ணு போச்சு. அப்படி போறதுக்குள்ள அவ்வளவுதான் ஆள் சத்தம் கேட்டு பிரேக் வச்சா யாரும் இருக்க மாட்டேங்க. அவங்க 40 அடி வரைக்கும் ஆள் கிடையாது. அப்ப பாருங்க அந்த தர்மராஜ ஆட்கள் இந்த லாரியில உன்னை போட்டு க்ளோஸ் பண்ணணும்னு எழுதி வச்சுட்டான். அவ்வளவு ஸ்டெடி டிரைவர், இன்ன வரைக்கும் எந்த வித ஒரு தவறு வழக்குமே இல்லாத ஓட்டுற ஒரு கண்ண என்னமோ அப்படி கண் அவர் கண்ண 3 நேரம் அதுக்குள்ள பிரிச்சு அடிச்சுட்டார். அது வரையும் ஆளே கிடையாது, எங்க வந்து முடிந்தானே தெரியல. அதனால இந்த தர்மராஜ ஆட்கள் எல்லாம் யார கருவியா பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால்தான் மிருத்யுஞ்சய மந்திரத்தை விடாம ஜபிச்சுண்டே போகணுமா. ரோட்ல போகும்போதும் வரும்போதும் வண்டி ஓட்டும்போது பிரியம்பகம் நிஜாமகே சுகந்தின் புஷ்டி ஓட்டணும் ஊர்வார சுதந்தனா மிருத்யோ முக்கிய நாமத்தாத்துன்னு வருவோம் மந்திரம். எல்லாரும் இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லணும், அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லிட்டே போகணும். அப்படி இல்லை நம சிவா என் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்ற ஒரு சோகம் பெருசா வரும். இப்பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் பெருசா வரும். அதையா ஜெயிச்சுட்டே போகணுமா. ஆனால்தான் இந்த இறைவனுடைய அருளால் தர்மராஜா கூட அக்கா என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. அதே மாதிரி என்ன வந்து நான் போயிருந்தேன் கேதார்நாத்ல எப்போ போயிருக்கணும், ஒரு காட்சி நான் நிறுத்தாம கூட என் கதை வேற இன்னைக்கு நாங்க உட்கார்ந்து இருக்க மாட்டேன். அந்த மாதிரியும் காப்பாத்துறது பகவான் எல்லாரும். அதுபோல் இந்த சகடாசூரன் கரெக்டா அந்த வண்டிக்குள்ள பூந்து கிருஷ்ண சம்ஹாரம் பண்ணணும் வந்துட்டான். வண்டி ஓடியாது, ஒரு சக்கரம் மாத்திரம் கைட்டிங்க அந்த இடத்துல. இப்ப சினிமாவில காட்டுறான் பாருங்க.